ஹலோ யூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் வந்து டபுள் க்ரோத் ஆகிறதுக்கு சூப்பரான ஒரு ஹேர் மாஸ்கோட தாங்க நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஃப்ரீஸ் ஹேராக இருக்கவங்க கூட யூஸ் பண்ணலாம், ஸ்மூத்னிங்கே தேவையில்லை, ரொம்பவே ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க, ரொம்பவே அமேசிங் ரிசல்ட் கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி எடுக்கணும். சுச்சுவேஷனில் நிறைய பேர் ஹேண்டில் பண்ணுற ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர்ஃபால் ப்ராப்ளங்க. ஸோ நம்ம ஹேர்ஃபாலுக்கு வந்து முக்கியமான ப்ராப்ளம்னு பார்த்தா பொல்யூஷன், இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அதுக்கான ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து நம்ம ஹேரில் உள்ள மேக்ஸிமம் ப்ராப்ளத்தை வந்து கம்மி பண்ணுது. ஸோ நம்ம வந்து வெந்தயத்தை வந்து நார்மலாகவும் எடுத்துக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பவுடராகவே வந்து பண்ணி வச்சுருப்பாங்க வீட்டிலே. ஸோ அந்த பவுடர் இருந்தால் கூட பவுடரை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ பவுடர் இல்லாதவங்க நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, வெந்தயத்தை எப்படி எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவுடர் இல்லாதவங்க நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வெந்தயத்தை வந்து நைட்டே வந்து ஊற வச்சுருங்க தண்ணியில். வெந்தயம் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஸோ நல்லா வந்து ஊற வச்சு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த வெந்தயம் வந்து ஊறிடும். ஸோ அந்த நம்ம ஊர்ன வெந்தயத்தை தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோடு சேர்த்து வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நல்லா ஒரு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. கிரைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திக்கான பேஸ்ட் வந்து கிடைக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேணால், நீங்கள் ஊற்றின தண்ணியே போதுமானது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த பேஸ்ட்டில் வந்து நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கோகோனட் ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். கோகோனட் ஆயில் வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம வந்து கோகோனட் ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் இ ஆயில். விட்டமின் இ ஆயில் பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கிற ஒரு ஆயில் தான். ஸோ விட்டமின் இ ஆயில் வந்து மெயின்லி பார்த்திங்கன்னா மெடிக்கலில் கிடைக்கும். ஸோ விட்டமின் இ ஆயில் வந்து 1 டேப்லெட் அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆலுவேரா ஆயில். ஆலுவேரா ஆயில் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் வந்து இப்போ வந்து ரெடிமேடாகவே கிடைக்கிது. ஸோ அந்த ஆலுவேரா ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். ஸோ எனக்கு ஆலுவேரா ஆயில் வந்து கிடைக்கல, நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஆலுவேரா ஜெல் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரெடிமேடு ஜெல் யூஸ் பண்ண வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஆலுவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபைன் திக் பேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் சொன்ன அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேருக்கு யூஸ் பண்ணுற மாஸ்க்கு தான் நான் சொன்னது எல்லாமே. ஸோ இந்த மாஸ்க் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹேரை வந்து நல்லா வந்து சிக் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து கம்ப்ளீட்டாக சிக் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ரூட்லேருந்து நீங்கள் ஒரு ப்ரெஷ் வச்சு நீங்கள் இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஃபுல்லாக ஹேர் ரூட்லேருந்து நல்லா கீழே வரைக்கும் நுனி வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு 15-20 மினிட்ஸ் நல்லா வந்து விட்டுருங்க, நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்பு அல்லது கண்டிஷ்னர் யூஸ் பண்ணி ஹேரை வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. லைட் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி நல்லா வந்து க்ளீன் வாஷ் வந்து பண்ணிவிடுங்க. உங்கள் ஹேரில் வந்து அங்கங்கே வந்து தேங்கி நிற்கும் இந்த பேஸ்ட்டு. ஸோ நல்லா க்ளீன் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸாவது கம்பல்சரி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக கம்மியாகும். ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறது வந்து உங்களுக்கு சூப்பராக தெரியும். ஸ்பிட்டன்ஸ் எல்லாம் கம்மியாகி உங்கள் ஹேர் வந்து ரொம்ப திக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கிறத வந்து நீங்கள் கம்பல்சரி ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் ஹேர் வந்து நார்மல் ஸ்ட்ரெயிட் ஹேராகவும் ரொம்ப க்ளோயிங்காகவும் இருக்குங்க. ஸோ கம்பல்சரி எல்லாருமே இந்த பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அமேசிங் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வீடியோ இது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏ வீடியோ.